வணக்கம், ஹாய், ஹலோ. என் பேர் காயத்ரி தேவி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை, அதை வந்து ஃபுல்லாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் எந்திரிச்ச டைமிங் பார்த்திங்கன்னா 2:00 வந்து எழுந்துட்டேன். 1:50 அப்படிங்கிற டைமே நான் வந்துட்டு எழுந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 2 கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால, ஆடி வெள்ளி அப்படிங்கிறனால அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு. திருச்சியில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு போகிற கோயில் பார்த்திங்கன்னா திருவானைக்காவல். நான் வந்துட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் போகிறேன். நாங்கள் கரெக்டாக தரிசனத்துக்குள்ளே போய் நிற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 4:20. ஏன்னா நான் இங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம பூஜை கொஞ்சம் பெருசாக இருக்கனால பூ அலங்காரம்லாம் பண்ணுறக்கே வந்து 3:15 ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து போய் சாமி கிட்ட போய் பார்க்குற டைமிங் பார்த்திங்கன்னா 4:20 ஆயிடுச்சு. பயங்கர லைனு. அங்கே மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 2 மணிக்கே வந்து லைன் நின்றுவாங்களாம். ஏன்னா 2 மணிக்கே வந்து இங்கே பஸ்ஸு, அந்த இங்கே நிறைய மக்கள் போகிற இடம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ் விட்டுருவாங்க போல். அப்படிங்கிறனால 2 மணிலேருந்தே வந்து இங்கே லைன் நிற்குமா. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சமயபுரத்துலேயும் வந்து நைட்டோட நைட் அங்கே வந்து நின்றுக்குவாங்களாம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா வெள்ளிக்கிழமையுமே வந்துட்டு அங்கே திருவானைக்காவல் வருவாங்களாம். ஒரு ஒருத்தங்க வந்துட்டு இங்கே இருக்கிற திருவானைக்காவல், அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெக்காளியம்மன் கோவில், அப்படியே பார்த்துட்டிங்கன்னா வந்து சமயபுரம், இப்படி வந்து எல்லா கோவிலுக்குமே போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ போயிட்டு நான் வெளியே வந்துட்டு 4:30 அப்படிங்கிறப்ப போயிட்டு வந்தேன். அவ்வளோ கூட்டம், எங்களுக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து லேடிஸ் மட்டும்தான் அங்கே போயிருந்தோம். நான் கார் நிறுத்திட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து அடுத்து வந்து சமயபுரம். ஏன்னா கரெக்டாக வந்து 5:00 அப்படிங்கிறப்பெல்லாம் வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் என்னது, கொஞ்சம் கூட்டம் எங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குன்ட்டு, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சமயபுரத்துக்குள்ளே வந்து 100 ரூபா டிக்கெட்டில் தான் போனேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சோ, கரெக்டாக 6 மணி பூஜை அப்போ தான் வந்து லைன் நின்று பக்கத்துலேயே போக முடிஞ்சுது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் லைன் நின்று அப்புறம் சரி டிக்கெட் 100 ரூபா டிக்கெட்டில் உள்ள போயிடலானே. ஏன்னா தம்பி வந்துட்டு 7:30 கிளம்பணும். அதுவும் இல்லாமல் தம்பிக்கு வந்து அந்த அன்னைக்கு பார்த்துட்டு, அப்புறம் நான் வீட்டில் வந்து சொல்லிட்டு தான் போயிருந்தேன், நான் வரலினாலும் தம்பி வந்து குடிச்சு ஸ்கூல் கொண்டு விட்டுருங்கன்னு. சரி இருந்தாலும் வந்து நம்மளே இருந்தாலும் நம்மளோட பர்த்டே அன்றைக்கி அம்மா வெளியில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இட்ஸ் ஓகே, நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ட்டு, பரவாயில்ல 100 ரூபா டிக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த லைன் பார்த்துட்டிங்கன்னா கோவிலுக்கு பின்புறம் நீங்கள் சமயபுரம் வந்துருந்தீங்கன்னு தெரியும், அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. அப்புறம் இதில் வந்து விஐபி தரிசனம் இதெல்லாம் போகிறப்ப ரொம்ப லேட் ஆகும். இதே வந்து பொது தரிசனம், நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வந்தால் பொது தரிசனத்துலேயே போயிட்டு வந்துடலாம். இந்த ஸ்கூல் அப்படிங்கிறனால பொது தரிசனம் வந்திங்கன்னா அவ்வளோ கும்பல், அது இவ்வளோ தான் கூட்டம்னே சொல்ல முடியாது. அவ்வளோ லைன் சுற்றி விட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டே ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதுவுமே நாங்கள் 100 ரூபா தரிசனம் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம்தான். இருந்தாலுமே எங்களை வந்து ஏதோ அந்த கரெக்டாக அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிற இடத்துல முன்னாடியே வந்து உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்களா. அப்படிங்கிறனால நான் வந்துட்டு போட்டு போனது இதெல்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு. சரி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் சாமியை கும்பிட்டுட்டு தம்பியை அவங்க வந்து கிளப்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தலையை சீவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கன்னு. லேட் ஆகிறனால தலை குளிச்சுட்டு தண்ணியை உதறிட்டு நான் அப்படியே வந்து கிளிப் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா காலையில் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக எல்லாருமே. அவங்க வீட்டிலலாம் பார்த்துட்டிங்கன்னா 9:00, 9:15 தான் ஸ்கூல் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ தம்பி வந்து 7:30 போனாலும் என்னால் வந்து சமைக்க முடியாது எனக்கு தோணுச்சு. அப்படிங்கிறனால நான் வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு வந்தாங்காட்டி எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் அவங்க வந்து வெயிட் பண்ணுறப்ப நம்ம தலை சீவிட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துட்டு தான் நல்லாயிருக்காது. அப்படிங்கிறனால நான் டக்குன்னு கிளம்பி. அப்புறம் வீட்டுக்கு அவங்களை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு தம்பி அவங்களோட நைட் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து அப்படி அப்படியே கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் கொண்டு ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன். ஏன்னா அந்த விளக்கை தூக்குறதுக்கு பயங்கர வெயிட்டு அப்படிங்கிறனால அப்படியே வச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் வந்து நான் ஈவினிங் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபுல் டே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஜாமானெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. நான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃப்ரைடே பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல. நான் கேட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் அந்த 2 அக்காங்க வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு எல்லாமே. இருந்தாலுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஒரே டென்ஷன் பரபரப்பாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நாங்கள் அந்த தோரணெல்லாம் பார்த்துட்டு நான் இதில் பார்த்து தான் செஞ்சுருந்தோம். நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குது பூஜா ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டில் வந்து தம்பி பர்த்டே அப்படிங்கிறனால இந்த சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். சீரியல் லைட்ஸ் வந்து இப்போ நம்ம ஓனாகவே வாங்கிட்டோம். ஏன்னா வந்து அடிக்கடி பர்த்டே ஏதாச்சும் ஒன்று வரனால நம்ம அடிக்கடி வந்து சீரியல் லைட்ஸ்க்கு ஒருத்தர்கிட்ட அலைஞ்சிட்ருக்க முடியாது. அப்படிங்கிறனால வந்துட்டு ஓனாகவே வந்துட்டு நம்ம சீரியல் லைட் வாங்கி செட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்ம ஸ்டெப்லாம் எப்போ போல் அந்த மாவள தோரணெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாவள தோரணம் கட்டணும். நான் வந்து இனி ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ரெகுலராக வந்து. ஏன்னா எங்கள் சொந்த வீட்டில் வந்துட்டு மாவள தோரணம் இருக்குது.
மாவளம் மாமரமே இருக்குது அப்படிங்கிறனால வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம ரெண்டு பூஜை ரூமுக்கும் மெயின் என்ட்ரன்ஸுக்கும் வந்துட்டு மாவளத்தோரணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்ருந்தேன். ஃபஸ்ட் டைம் பூஜை அப்படிங்கிறனால ஒரு 15 பேர்த்துக்கு. நிறையா பேர் வந்து ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து இறந்துருந்தாலோ இல்லை வந்து அந்த வீட்டு அம்மன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கும்பிடுவாங்க. நான் வந்துட்டு அப்படி இல்லை, என் பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பூஜை செய்யணும், நிறைய ஒரு 10 சுமங்கலியில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து வளையல் போட்டு குங்குமம் தாலி இந்த இது அதுக்கு அந்த மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட் போட்டு இல்லை முடிஞ்சால் வந்து ப்ளவுஸோ அது மாதிரி எடுத்து கொடுக்கணும் தம்பிக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் நான் இருந்த ஏரியாவில் நான் பெருசாக யாரோடையும் நான் பேசி பழக்கம் கிடையாது. அப்புறம் வந்துட்டு நான் நினச்சேன் நம்ம சொந்த இருந்தாலும் வாடகை வீடு அப்படிங்கிறது சொந்த வீட்டுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவாகவே இருந்துச்சு. அது வந்து இந்த வருஷம் தான் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலான்னு இந்த வருஷமே நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சுமங்கலி பூஜை வரலட்சுமி நோம்பு மாதிரி எடுக்கலாம், அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுமங்கலிகளை கூப்பிட்டு செய்கிறது தான். அதனால் வந்துட்டு நம்ம அதை பிரம்மாண்டமாக செய்யணும் இல்லை ரொம்ப ஸ்மாலாக செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக இது இல்லை. எது செஞ்சாலும் விஷயம் வந்து ஒன்று தான் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே ஒரு 15 பேர்த்த கூப்பிட்டு பண்ணினேன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன தட்டி சொன்னப்போ இல்லைனா எதுக்காக ஆடி மாதம் பூஜை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன் சும்மா சிம்பிளாக ஒரு சுமங்கலி பூஜை மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தட்டி கேட்டவனே சொன்னேன்னா ஆடி மாதம் வீட்டு அம்மனை கும்பிட்றதா வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும்ல, அது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அம்மனாக நினச்சி கும்பிட்றது அது எல்லா ஊர்கள்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எங்கள் வீட்டு சைடு அது எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழக்கம் இல்லை. இங்கே வந்துட்டு தான் சரி ஓகே இதை நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால அப்படி தான் நான் எல்லா விஷயமே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு மாமியார் ஃபஸ்ட்டுருந்தே கரெக்டாக 5:00 ஷார்ப்பாக வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் 5 மணிக்கு மணி அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அது வந்துட்டு நான் இப்போ தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிச்சோம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக பார்த்திங்கன்னா நான் குங்குமச்சிமிழ் வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அது இதுன்னு கண்ணே பின்னேன்னு வாங்க வேண்டாம். குங்குமச்சிமிழ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்படிங்கிறனால வந்துட்டு குங்குமச்சிமிழ் வந்து வாங்கியிருந்தேன், அதில் குங்குமம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வளையலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் யாரும் கூப்பிடணும் நான் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட சைஸை வச்சு தான் வந்து வளையல் வாங்கிட்டு வந்தேன். மோஸ்ட் ஆஃப் நான் நிறையா பக்கம் போகிறதப்ப பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ் எடுத்துருந்தாங்க. நான்லாம் வந்து என்னோடய கையெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால எந்த வளகாப்போ வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எனக்கு பெரிய வளையலாக கொடுப்பாங்க, அதை என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. நான் வந்துட்டு அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்குற வளையல் கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் 2 நாளாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால அவங்களோட சைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து நானும் இன்னும் 2 அக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா உள்ளே உட்காந்து எல்லாம் செஞ்சாங்களா அவங்களாம் பிளான் பண்ணி தான் ஓரளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 2.5 இவங்களுக்கு 2.5 இருக்கும் நம்மளுக்கு எனக்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் நாத்தனாருக்கு இதே மாதிரி பக்கத்தில் யாராரவெல்லாம் கூப்பிடணும் அவங்களோட சைஸ் எல்லாம் வந்து நாங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வழியில் வாங்கினா எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ ஏன்னா நீங்களும் இனிமேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கணும், அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்படி இருந்தால் தான் நல்லது, அது கொடுக்குறக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நான் அதை திங்க் பண்ணி தான் வந்து கொடுத்தேன். இன்னொரு அக்காவுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் அவங்க சிஸ்டர் வீட்லேயும் வந்துட்டு இதே ஃபங்க்ஷன் வந்து அந்த அன்றைக்கி அந்த டைமுக்கு அப்படிங்கிறனால அவங்க அவசர அவசரமாக கிளம்பினாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் நாத்தனாருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் சின்ன மாமியாருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அக்காவுக்கு கொடுத்துட்டு அந்த அக்கா கிளம்பிட்டாங்க. நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா என்னது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டோட அம்மாவோ இல்லை நாத்தனாரோ இல்லை வந்து அவங்களோட பொண்ணு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க பொண்ணுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் தான் 2 பையன் அப்படிங்கிறனால வந்துட்டு எங்கள் நாத்தனாருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னா அது எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் ஃபஸ்ட்டு பொண்ணு இல்லையா அப்படிங்கிறனால அது நம்மளோட வம்சத்தில் பொண்ணு அப்படிங்கிறனால எங்கள் நாத்தனாருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டாக கொடுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமியாருக்கு எங்கள் பெரிய சின்ன நாத்தனார் வர முடியல, இல்லைன்னா அவங்க ரெண்டுத்துக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் அவங்களால வர முடியல. அப்புறம் சின்ன மாமியாருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்றைக்கே தான் பார்த்திங்கன்னா தம்பியோட பர்த்டேவும் பர்த்டே வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணல. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு
பார்த்துட்டு உங்களோட கமெண்டை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட யாருமே லைக் பண்ணுறீங்க, ஒன்றா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, இப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அது என்னது நம்ம அந்த வாசனை திரவியங்களில் வந்துட்டு நம்ம அர்ச்சதை பண்ணுறதோ இல்லை வந்து சாம்பிராணி போடுறதுனால தான் வந்து உள்ளே வந்து நம்ம சாமியே உள்ளே வரும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனோ இல்லை நார்மல் டேஸ்லையோ இல்லை வீக்லி ட்வைஸோ வந்துட்டு கண்டிப்பாக சாம்பிராணி போக ஃபுல்லாக போடுங்க. வீக்லி ட்வைஸ் வந்து முடியாதவங்களால முடிகிறவங்களான டெய்லி டெய்லியுமே வந்துட்டு இந்த மாதிரி போடுங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படி நடக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னென்ன அளவு, அப்புறம் அந்த அக்கா உட்காந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் ஏதோ ஒன்று வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கலந்து நிறையா ஃப்ரூட்டெல்லாம் நான் வாங்கலை. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃப்ரூட் வரும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஃப்ரூட் கொடுத்தா அது வந்து அவங்களுக்குள்ள ஏதாச்சும் தோணும் என்ன அப்படிங்கிறனால நான் எடுத்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா சில்க் காட்டன் தான் எடுத்திருந்தா, அது ஈவனாக எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டேன். அதில் கலர் கலராக எடுத்துட்டேன் அவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரியே எடுத்துட்டு பழங்கனால நான் மாதுளம்பழம் வாங்கியிருந்தேன், அது 15 பேர்த்துக்குமே ஒரே ஈவனாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படி தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா எந்த சங்கடம் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குங்குமச்சிமீன் மட்டும் தான் வாங்கிட்டு தான். அப்புறம் வந்து குங்குமம் கொடுத்தா கண்டிப்பாக மஞ்சள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து மஞ்சக்கட்டை அந்த வாங்கிட்டு வந்து அந்த கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதையும் அப்படியே வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லணும்னு நினச்சேன் வந்துட்டு அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதில் வந்து உங்களுக்கு தனியாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, எனக்கு விரிவாக பதில் சொல்ல முடியல, பெரிய பேராகிராஃப் பேராகிராஃபாக டைப் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.